ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 19 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு எபிசோட பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த கொக்கரா காட்டுறாங்க, அது வேகமாக பறந்து வந்துட்டு இருக்கு. பறந்து வந்து கீழே இறங்குற ஒரு இடத்துல அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோக்கிட்ட என்ன கேட்குன்னா, இவ்வளோ தான் எல்லாம் கூப்பிடவே இல்லைங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் கிளம்பிட்டு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், உன்ன பார்க்குறேங்கிற மாதிரி சொல்ல வரா. அப்போ சடனாக நின்றுப்பா, அவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டவங்க யாரோ ஓடியாத மாதிரி இருக்கு. அது வேறையா இல்லை நம்ம காங்கிறா காங்கா பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ மரியாதை சொல்கிறான். அப்போ அந்த காங்க என்ன கேட்குறேன்னா, உன்னாலும் எப்படி இவ்வளோ ஷார்ட் டைமில் திரும்பி பிரேக் டூ பண்ண முடியுது, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் இருக்கல, இப்போ அதுக்கெல்லாம் சுத்தமாகவே டைம் இல்லை காங், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நமக்கு சுத்தமாக டைம் இல்லை, நீ சீக்கிரமாக போய் ரெடி ஆகு, அதாவது நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே நீ யார்கிட்ட பேசுன்னு நினச்சியோ பேசிட்டு வந்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆஞ்சி சொல்கிற ரைட்டு, எனக்கு சுத்தமாகவே டைம் இல்லை, என்ன மன்னிச்சிருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துட்டு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறான். அப்போ ஆஞ்சி கிட்ட நம்ம திரும்பி சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம காங் பேச வரா, அதுக்குள்ளே ஆஞ்சி வாய முட்டு போகிறாங்கிற மாதிரி கண்டுக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ இந்த காங் வந்து நம்ம ஹீரோ பார்த்து, இவன் மட்டும் இப்படி இப்படி இருக்கான், இவனால் எப்படி பிரேக் டூ பண்ண முடியுது, அதுவும் ஈட்டு அவ்வளோ ரீச் பண்ணுறதுலாம் இம்பாசிபிள், இவனால் எப்படி முடிஞ்சிரு, அடிக்கடி இவனை பார்க்கும் போது எனக்கு இவன் ஹியூமனாங்கிற மாதிரி டவுட்டாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே மேலே பறந்து போயிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ பைட்டில் ஒருத்தர் கட்டி இருக்கானா. அப்போ அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவன் சீனத்தை இருக்கதான் நீங்கள் ஃபேன் குயின் பேர் கேட்டதுக்கப்புறம் அமைதியாக வந்து எனக்கு புரியவே இல்லை, அந்த சோடரோட மகிமை உங்களுக்கு தெரியுமில, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக, அது நம்ம திருப்பி வாங்க வேணாமா, ப்ளீஸ் திரும்பி வந்து பேசுங்க அவன்கிட்ட, எப்படியா அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த சோட திருப்பி வாங்கிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு சீன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன என்ன படம் சொல்கிறேன், அவன் ஃபேன் குயின் பேர் சொல்லியிருக்கான், அவங்கள எதுக்க முடியணும்னா தோணுது அவனுக்கு, உனக்கு ஒரு விஷயம் மறந்துட்டே என்ன, இந்த ஜியான் மோட் எனக்கு வந்தாலும் 8 பேர் அவங்க கொண்டு இருக்காங்க, அதுவும் இன்னும் டிசிப்ளாக இருக்கா, அவங்கள கண்டிப்பாக அவங்க என்னால் எடுக்க முடியாதுங்க மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சீனியை ஏற்படுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு வேறு வழியே இல்லை, இன்னொருத்தவங்களை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர காட்டுறாங்க, அந்த கொக்கு மேலே பறந்து போயிட்டு இருக்குமா, அந்த கொக்கு என்ன கேட்குன்னா, என்னப்பா இவ்வளோ நாளும் என்கிட்ட விளையாடவும் வரல, அதுவும் இல்லாமல் என்கிட்ட பேசவும் இல்லை, என்ன அவுட் ஆஃப் டிசிபிள் ஆகிட்டேங்கிற திமுறை கட்டியா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்ன மன்னிச்சுட்டு, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டு அவுட் ஆஃப் டிசிபிள் ஆனால் இருக்கப்புறம். அதுக்கு என்ன கொக்கு என்ன சொன்னால், என்ன போரிங்காக இருக்குது போல இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ, போரிங்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னி கூட ஒருத்த கூட சண்டை போட்டேன், அவனை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டு தெரியுமா உனக்கு. அதுக்கு இந்த கொக்கு என்ன சொன்னால், உன் கூட ஏதாவது புள்ளி பண்ணாங்களா, என்ன அடுத்த வாட்டி ஹீரோ நடந்தால் என்ன கூப்பிடு, நான் கூட ஹேண்டில் பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, என்ன உனக்கு என்ன கும்ஃபர்ட் தெரியுமா என்ன. அதுக்கு இந்த கொக்கு என்ன சொல்லலாம், எனக்கு தெரியாமல் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கேன், இவ்வளோதான் ஃபேங்குயின் எனக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, மென்டல் பிசிக்கல் இலையம்குள்ளே போய் இன்னும் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் சொல்லி கொடுத்தாங்க, இது குஃபுட் டெக்னிக். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ எனக்கு நீ சொல்லிக் கொடு, அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், உன்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் இந்த விஷயம் சொல்லித்தரேன், யார்கிட்டையுமே இதை சொல்லிடுறத. அதை கேட்ட நம்ம ஹீரோ, கண்டிப்பாக யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணு, உன்னோட ஓப்பன் பண்ண, உன்னோட கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீ ஒரு மிஸ்டியான ஒரு இடத்துக்கு போவ, சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு மிஸ்டியான ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ அந்த கொக்கு என்ன சொன்னால், இதான் எமோட்டல் கேட்டுப்பா, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது தான் கஷ்டம். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, ஏன் இந்த இடத்துல என்னால் எந்திரிக்க முடியல, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, என்னோட கல்டிவேஷன் நான் இந்த இடத்துல அடங்கியிருக்கு, இல்லை நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வைக்கும் போது என்னோட அடுத்த கேட்டு ஓப்பன் ஆகும், அதாவது லெவலப் பண்ணுற மாதிரி, அப்போ தான் இது கண்டிப்பாக அவதற்கான ஒரு போலி வட்டண்டா, இதை நான் நெருங்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நம்ம ஹீரோவால் மூவ்மெண்ட்டே பண்ண முடியல, அவனை ஒவ்வொரு கால அசைவும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இன்னும் வீக்காக இருக்குன்னு இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, நான் ஆசைப்பட்ட அவதரையிலமே கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் அதை என்னால் தொடக்கூட முடியல, நான் பிரேக் டூ பண்ணேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை முன்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட கைகள் தான் ஆடு ஒரு வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல அப்படி பேலன்ஸ் இல்லாமல் கீழே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, என்னால் இதுக்கு மேலே தாக்க முடியுமோ இல்லை, ஏன் இப்படி ஏன் எனர்ஜி குள்ளவே லவ்வாயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமாக புரியல, என்னோட எயிட் லெவலில் ஒரு லிமிட் இவ்வளோ தான் போல, இதுக்கு மேலே எல்லாம் போக முடியாத இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழுவுறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கான்சியஸ்க்கு வந்து ரியல் வேர்ல்டுக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோ, நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன், என் கல்டிவேஷன் மெத்தட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, நான் ஜெயிக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் கல்டிவேஷன் மெத்தட் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த இடத்துல அந்த கொக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னால உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது, சொன்னால் கேட்கணும், இப்போ பாரு எப்படி அடிப்பட்ட மாதிரி படுத்துக்கிறக்கிற, உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது சக்தி எங்களை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, எனக்கு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன், பேங்க் குயினை பார்க்கறதுக்கு முன்னாடி என் ட்ரைனிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரி சொல்கிறான்.
அப்ப நம்ம இருவரு இடத்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த இடத்துல என்ன உன்னால இறக்கி விட முடியுமா? அதுக்கு இந்த கொக்கு இவ்வளவு மரியாதை கேட்ட, நீ சொல்றது செய்யாம இருப்பா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போறது. போகும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றதா, இந்த இடத்துக்கு வேற யாரும் வேண்டாம், எனக்கு கண்டிப்பா நீ சொல்லு, இன்னும் இடத்துல மேல பறந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு என்ன கொக்கு சரிப்பா பாத்துக்கிறேனாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இறக்கி விட்டு அப்படியே பறந்து போறது. நம்ம ஹீரோவும் இந்த கொக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே உள்ள நடந்த நம்ம ஹீரோ போறா. உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடம் கருத்தா இருக்கு நினைக்கிறேன். என்னோட ட்ரைனிங் நான் ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் பிக்சரை எடுத்து நான் அதோட பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த டிராகன் பிக்சர் தான் இந்த வாட்டி என் உயிரை காப்பாற்றிருக்கேன். இது எத்தனை வாட்டி என் உயிரை காப்பாற்றுன்னு என்னால் காட்டிக்கிட்டே போன முடியல. வர வர என்னென்னு தெரியாதப்பே எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இரவு இடத்துல கீழே உட்காந்து அந்த டிராகன் பிக்சரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த இடத்துல என்ன பீஸ்ட் எல்லாம் இருக்குது, அதே சமயத்தில் இப்போ புதுசாக அந்த ஸ்வாடு இருக்குது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நல்ல வேலை இந்த ஸ்வாடு இதில் ஒன்று இதுக்குள்ளே போச்சு, இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும். சரி இதோட பவர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்னோட ரத்தத்தை இதுக்குள்ளே நான் செலுத்தணும். இது ஒர்க் ஆகாமல் தெரியல, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா விரலில் கடிச்சு அந்த ரத்தத்தை அப்படியே அந்த டிராகன் பிக்சர் மேலே செலுத்துறான். அந்த ரத்தத்தை அந்த டிராகன் பிக்சர் உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி சோர்ஸஸ் மாதிரி கிரியேட் ஆகுது, அதாவது ஒரு கோல்டன் லைட் மாதிரி அந்த இடத்துல ஒரு ஒளிவட்டமாக இருக்கு. அது இப்போ நம்ம ஹீரோட உடம்போட கனெக்ட் ஆகுது, ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக மாட்டிக்கிறது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம்னா பிளட் கனெக்ஷன் கனெக்ட் ஆகிடுச்சு போல இருக்குங்கிற மாதிரி சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வயிற்றில் ஒருத்த கத்தி இருக்கனால அவன் எங்கே போய் ஹெல்ப் கேட்டுருக்கான்னா நம்ம ஜிம்மி கிட்ட. அப்போ ஜிம்மி கத்திட்டு இருக்கான் திரும்பி அந்த ஃபேங்குவின்ங்கிறத என்ன ஸ்போர்ட்ஸ் சொல்றேன் என்னாலலாம் முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு எனக்கு அதை கேட்ட இவன் என்ன சொல்றேன்னா நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியும், ஃபேங்குவிட்ட சண்டை போட்டா அந்த ஃபோனை எனக்கு திருப்பி ஆகிட்டாங்க. அதை கேட்ட ஜிம்மி கடுப்பாயிடறான், இப்ப நான் ஃபேங்குவிட்ட சண்டை போடணுமா சொல்லிட்டு உதைக்கிறான் இவனை. உடச்சு கீழே தள்ளி விட்டது என்ன சொல்றேன்னா இப்ப நான் அவங்க கூட சண்டை போடனா அவன் நிச்சயம் என்னை எவன்டா வந்து காப்பாற்றுறது, அவளுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் இருக்காங்க, இப்ப அவையெல்லாம் என்னாலே எதிர்க்க கூட முடியாதுடா, நீ வந்து காப்பாத்திக்கிறங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட இவன் என்னடா சொல்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்று இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றேன்னா நம்ம ஜிம்மி சரி நீ இந்த இடத்த விட்டு போய், இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா அவ எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி இருக்கு கண்டிப்பா, ஆனா இப்போதைக்கு அவளுக்கு என்னால எதுவுமே பண்ண, நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ண. அதை கேட்டதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பிரில்லியன்ட், கண்டிப்பா அவளை நீங்க பழி வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கும்பசி விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப அந்த இடத்துல சேர்ந்த இது ஒரு வாய்ஸ் கேக்குது, உன்னோட பிளான் எல்லாம் ஒர்க் ஆகும் நீ நினைக்கிறியா என்ன? அப்ப நம்ம ஜிம்மி திரும்பி பாக்கலாம், பார்த்த மௌலின். அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொல்றனா என் பிளான் என்னைக்கா ஃபெயிலியர் இருக்கா என்ன? இப்பதான் நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கு, ஜிம்மி தான் இத்தனை வேலையும் பாத்துக்கா, வெளில இருக்கிற எல்லாருமே டீமன்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண வச்சு இந்த அகாடமிக்கு நியூஸ் வர வச்சது எல்லாமே இவன் தான் வேலையை கட்டியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு நம்ம ஜிம்மி என்ன பிளான் பண்ணிருக்கான் அந்த பிளான் என்னங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட பார்ப்போம். கண்டிப்பா அடுத்த எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகன் பிக்சரை வேற ஓபன் பண்ணிருக்கா, அதுக்குள்ள என்ன அற்புதம் இருக்கும் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஈஜி வாய்ஸ் ஓவர்.